என்ன சார் வேணும்? ஒரு அரை குள காரா புந்தி வேணும். ஏயா சூ கடையில வந்து என்ன கப்பாங்க? இப்படி உட்காரு. ஏயா இதுல உட்காரியா? இதுலயா? காலத்துக்கு மேல வை. என்ன கலர் வேணும்? கிளி பச்சையில கிடைக்குமா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஓஹோ, பஞ்சு மிட்டாய் கலர் என்னது? வானவல் கலர் கிடைக்குமா? சரியா, உண்ட என்ன கலர் யாருக்கு? பிளாக் இருக்குது, பிரவுன் இருக்குது. அப்படின்னா பிரவுன்ல கொடு. சைஸ் சைஸ் 18. ஒரு காலுக்கு 9னா ரெண்டு காலுக்கு 12 தானயா? காலங்கத்தான் நானும் பண்ணுவேன். சும்ப பயலா இருக்கேன். ஆஹா, என் தாத்தன் செருப்புல உலகமே தெரியலையா? என்னையா பண்ணிட்டு இருக்க? கடையை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். போட்டோ எடுத்த போதும் சுவ போடியா? இந்த செருப்பு கொண்டு போய் நல்ல அட்ட பாக்ஸ்ல பேக் பண்ணி பில்லோட கொடு, போறப்ப வாங்கிக்கிறேன். என்னது இந்த செருப்பியா? இந்த பாரு, என்ன ரொம்ப கேவலமா கேக்குறேன். என்ன இது, சாதாரண செருப்பு இல்லையா? என் தாத்தி அந்த காலத்துல ஒரு நாக்கு வாங்கினது. இதை கொண்டு போய் ஷோகேஸ்ல வச்சு நான் ஜாமீன் பண்ணு போ. பெரிய ஜமீன் சொத்து. ஆமாடா, ஜமீன் சொத்து தான். ஊர்ல வந்து கேட்டு பாரு, சொல்லுவாங்க. போயிட்டான் வர்றாங்களா? இல்ல, அருமையான ஐயோ, சுவோட போன சாமி கோச்சுக்கிறமே. கேட்டதும் கொடுத்தவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இருக்கு. கீதையின் நாயகனே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க? பாடிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட? கிருஷ்ணன் கிட்ட. கோயில வந்து கிருஷ்ணன் பத்தி பாடிட்டு இருக்கட்டுப்பா. என்ன தப்பு? பிள்ளையார் போய் கிருஷ்ணன் சொல்லுவான், கிருஷ்ணன் போய் சிவன் சொல்லுவான், சிவன் போய் பாருட்டு சொல்லுவாரு. அவங்க ஃபேமிலிக்குள்ள கலந்து பேசிக்கிறாங்க இருக்குல்ல. ஆமா, வாழ்க்கையில முதமத சுவ திடீர் இருக்கப்பா. சுவ சுவ எந்த சுவ? அந்த சுட்டதை சுட்டுட்டாங்கலே கிருஷ்ணா கிருஷ்ணா, சுட்டதை சுட்டுட்டாங்கலே கிருஷ்ணா கிருஷ்ணா. மறுபடியும் கிருஷ்ணான்னு பாடுறியா? நான் புளியா இருந்தே சொன்னேன். என்ன கதற இப்போ? என்ன பண்ணுமே, கால தூக்கி கிட்டி போட்டானே. அடங்க எரும மாடு, ஐயோ கழுத்த பிடிச்சு நிற்கிறானே. எதுக்கு பேசாம அந்த பித்தாளத்தை எடுத்துட்டு போய் எங்கிட்டாது போய் பொழச்சுக்குருவான். ஒரு வேனை புடிச்சு அள்ளிட்டு போனான்னு வந்தங்க. ஆனா இங்க இருக்க பொருளையும் உங்களையும் பார்க்கும்போது பயமாயி போச்சு. அதனால இந்த பித்தாளத்தையாவது எடுத்துட்டு போய் ரெண்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்களாமேன்னு ஒரு சபலம். நான் பேரிச்சம்பளம் திங்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சுக்குங்க, தட்டை வேணா திருப்பி தந்துடுறேன்.
நீ எனக்கு திருந்தா நானே தரேன், இந்த சைல உன்னாலும் தரேன். ஐயா கொஞ்சம் ஐயா, என் மகா பரவே என்னங்க பேச்சுக்கிட்டு கையில கத்தி எடுக்கிறீங்க? காரணமா தான். ஆஹா, இந்த சைல நீங்க உத்தமத்தின சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கீங்க. குட், தேங்க்யூ. அப்ப நான் பாத்துக்கலாம். நெவர். ஏன்? ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? என் கூட கத்தி சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு இந்த வீட்டுல இருந்து எது வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஆனா ஏங்க லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சண்டை போட்டு ஜாமான் சட்டை கொண்டு போற அவசியம் எனக்கு இல்லங்க. எனக்கு இருக்குதே. அத எப்படி சொல்றீங்க நீங்க? என் வீட்டுக்குள்ள வந்துட்டியே. அப்ப உங்க வீட்டுக்கு வந்தா சண்டை பண்ணுமா? கண்டிப்பா சண்டை போடலாம். உடம்புல தலை இருக்காது. யாருக்கு? உடம்புதான். ஏவன தட்டுக்கு நம்ம தலையா? ஞாபகம். வா 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 வா. எமது கையில் இருப்பது எமது குத்துவார், உமது கையில் இருப்பது உமது குத்துவார். இருந்த ஒரே ஒரு சட்டையை கிழிச்சு விட்டாரு யாரா?